தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நமது ஊர்களில் திருமண வைபவத்திற்கு செல்லுபவர்களுக்கு திருமண வீட்டார் தாம்பூல பைகளை பரிசாக வழங்குவார்கள். அதில் தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு, இனிப்பு, சிறியதான பரிசு ஆகியவை இடம்பெற்றிருக்கும். வசதி படைத்தவர்களின் இல்ல திருமண விழாவில் அவர்களின் அந்தஸ்துக்கு ஏற்ப பொருட்கள் இருக்கும். சிலர் புத்தகங்கள் மற்றும் மரக்கன்றுகள் ஆகியவற்றை வழங்குவார்கள். ஆனால் உலகின் மிகப்பெரிய பணக்காரரான அம்பானி வீட்டு திருமண நிகழ்ச்சியின் விருந்தினர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருள் பலரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது. ஆனந்த் அம்பானியின் திருமண விழாவில் பங்கேற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட விருந்தினர்களுக்கு ரூபாய் 2 கோடி மதிப்பிலான விலையுயர்ந்த கை கடிகாரம் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. ஷாருக்கான் முதல் ரன்வீர் சிங் வரை ஆனந்த் அம்மானி இந்த கை கடிகாரத்தை பரிசாக அளித்திருக்கிறார். இதனை பற்றிய சில சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உங்களை கரம் பிடித்து அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். ஆசியாவின் பெரும் பணக்காரரான ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானியின் மகர் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் தம்பதியினருக்கு மும்பையில் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. அதில் உலக அளவிலான பிரபல திரை நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள், தொழில் அதிபர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த திருமண நிகழ்வுக்காக முகேஷ் அம்பானி ரூபாய் 2000 கோடி வரை செலவு செய்திருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மணமகன், தோழர்கள் மற்றும் நடிகர்கள் ஷாருக்கான், ரன்வீர் சிங் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்களுக்கு ஆனந்த் அம்பானி கை கடிகாரங்களை பரிசாக வழங்கியுள்ளார். அந்த கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றும் ரூபாய் 2 கோடி மதிப்பு கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். 18 கேரட் தங்கத்தில் செய்யப்பட்ட இந்த கடிகாரங்கள் பல அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆடிமாரஸ் பிக்யூட் என்னும் பிரபல கை கடிகார தயாரிப்பு நிறுவனம் இந்த கை கடிகாரங்களை வடிவமைத்திருக்கிறது. இதனால் ஆடிமாஸ் பிக்யூட் பிராண்டை சேர்ந்த ஆடம்பர கை கடிகாரங்கள் இப்போது இணையத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. இந்த குறிப்பிடத்தக்க பரிசு அம்பானி திருமணத்தின் பிரம்மாண்டத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது அவர்களின் கொண்டாட்டங்களை குறிக்கும் அசாதாரண அளவிலான விவரம் மற்றும் களியாட்டத்தை பிரதிபலிக்கிறது. இந்த கடிகாரத்தில் 41 மில்லிமீட்டர் 18K இளஞ்சிவப்பு தங்கம், 9.5 மில்லிமீட்டர் அடியில் சஃபயர் படிகம், பின்புறம் மற்றும் திருகு, பூட்டப்பட்ட கிரீடம் ஆகியவை அமைந்திருக்கின்றன. வார அறிகுறி, நாள், தேதி, வானியல் நிலை, மாதம், லீப்பாண்டு மற்றும் மணி நிமிடங்களை காட்டும் நிரந்தர காலண்டருடன் இந்த கைக்கடிகாரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது 40 மணி நேர மின் இருப்பை வழங்குகிறது. 20 மீட்டர் வரை நீர் எதிர்ப்பு திறன் கொண்டதாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணத்தில் ஜான்வி கபூர் உண்மையான தங்க ரவிக்கையை அணிந்திருந்தார். இது ஆடம்பரத்தின் உச்சமாக காணப்பட்டது. உலகின் விலையுயர்ந்த கை கடிகாரங்கள் மீது ஆனந்த் அம்பானிக்கு எப்பொழுதுமே ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. ரிச்சர்ட் மில்லி நிறுவனத்தின் RM5205 என்ற அரிதான கை கடிகாரம் ஆனந்த் அம்பானியிடம் உள்ளது. உலகமெங்கும் வெறும் 30 எண்ணிக்கையில் மட்டுமே விற்கப்பட்டுள்ள இந்த கடிகாரத்தின் மதிப்பு ரூபாய் 12.5 கோடி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இவை யாவும் ஆடம்பரத்திற்கும் கைவினைத்திறனுக்கும் சான்றாக விளங்குகின்றன. இந்தியாவில் திருமணங்கள் என்பதே ஆடம்பரமும் சடங்குகளும் நிறைந்த ஒரு குடும்ப பண்டிகையாகத்தான் நடைபெற்று வருகிறது. மத வேறுபாடு இல்லாமல் இந்தியாவின் அனைத்து பிரிவுகளிலும் திருமணம் என்ற பண்டிகை, அந்த மோகமானது ஒரு தனி பண்பாடாகவே மாறியிருக்கிறது. ஒவ்வொரு இந்தியனின் குடும்பமும் தங்கள் வீட்டு திருமணத்தின் போது தங்கள் சக்தி என்னவென்று அவர்களின் சுற்றத்தினர் முன்பு நிரூபித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு பண்பாட்டு அழுத்தம் போலவே உருவாகியிருக்கிறது. மொத்தத்தில் திருமணம் என்பதனை கவிப்பேரரசு கூறுவது போல அர்த்தம் இழந்த ஆடம்பரங்கள் என்றே அழைப்பது சரியான ஒன்றாக இருக்கும். ஒரு நாள் கூத்திற்காக மாப்பிள்ளை விநாயகரை அலங்கரித்து கடனாற்றில் தள்ளிவிடும் கட்டாயமாகவே நடுத்தர வர்க்கத்து திருமணங்கள் அரங்கேறுகின்றன. திருமணம் என்பது இரு மனங்கள் சங்கமிக்கும் ஒரு நிகழ்வு ஆகும். இதில் ஆடம்பரம் தேவையற்ற ஒன்று என்றே பெரும்பாலோர் கருதுகின்றனர்.
அன்பு மிகுதியே இங்கு தேவைப்படுகிறது என்பதே அனைவரின் கருத்தாகவும் இருக்கிறது என்னும் உண்மையை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.